இன்னைக்கு சரோஜ சமையலில் கருணக்கிழங்கு கருவாடும் போட்டு குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கருவாடை நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சு கருவாடை கழுவணும். கருணக்கிழங்கு முதல்ல கழுவி நல்லா தண்ணி ஊற்றி கருணக்கிழங்கு அவிய போடணும். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அரைக்க வேண்டிய பொருட்கள் தேங்காய் ஒரு டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன், சீரகம், வெள்ளைப்பூடு சிறிதளவு வெள்ளைப்பூடு, நாலஞ்சு பூண்டு அரிசி வெள்ளைப்பூடு அரிசி, வெங்காயம் பொடி வெங்காயம் 10-15 பொடி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். கழுவி வச்ச கருணக்கிழங்கு நல்லா கழுவி வச்சிடணும். அதை நல்லா அவியப்படணும். கருணக்கிழங்கு அவிய போட்டாச்சு. அது நல்லா வெந்த பிறகு இனிமேல் நம்ம குழம்பு வச்சு வச்சு பார்ப்போம். சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வேனில் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. 1.5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. நல்லெண்ணெய் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்த பருப்பு போடணும். நல்ல நிறம் மாறி வந்துருக்கு. வெங்காயம் நல்ல நிறம் மாறிட்டு தக்காளி பச்சை போடணும். தக்காளி கூட நல்லா வதங்கின உடனே கருணக்கிழங்கு போடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும். அந்த உப்போட அது சேரணும். அதுக்கப்புறம் கருவாடை போடணும். கருவாடை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அந்த புளித்தண்ணியை அதில் ஊற்றணும். கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை அதில் ஊற்றணும். ஊற்றி அப்படி ஒன்று சேர்க்கணும். அதுக்கப்புறம் தேங்காயே சேர்த்துட வேண்டியதாம். தேங்காய் அரைச்சதுக்கு தேங்காய் மசாலாவை நல்லா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதை மூடி வைக்கணும். குழம்பு மூடி வைக்கணும். நல்லா கொதித்து வத்தணுனே குழம்பு இறக்கிடணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இன்னும் குழம்பு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இன்றைக்கி சரோஜா சமையலில் கருணக்கிழங்கும் கருவாடும் கலந்த குழம்பும் சேர்ந்த குழம்பு, அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.